ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்எஸ்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து புதுசாக ஒரு கேம் ட்ரை பண்ணலான்ட்டு ரொம்ப நாள் வீடியோ போடலாத, புதுசாக ஒரு கேம் ட்ரை பண்ணலாமேனு சொல்லிட்டு சும்மா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனேன். அதுவே முன்னாடி வந்துச்சு, புதுசாக ரிலீஸ் பண்ண த ஏண்ட் அண்டர் கிரவுண்ட் கிங்டம். ஏண்டா மேலே இழுத்து பார்க்குறீங்களா கேட்காதீங்க, நெட்டு டவுன்லோட் ஆகுது, எவ்வளோ இழுக்குதுன்னு பார்க்குறேன். இது வரை 10 MB தான் அழுத்திருக்கு, நான் ஒரு 10-15 நிமிஷம் விளாண்டேன், 10 MB தான் அழுத்திருக்கு. இப்போ வந்து பிளாக்கில் இருக்குதுன்னு யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, இப்போ ஒரு வீடியோ வரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இப்போ அந்த வீடியோவை பார்க்க திருப்பிங்கன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து காலநிலை உருவாக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, காலநிலை உருவாக்கின பிறகு இப்போ நம்ம வந்து இந்த இடத்த வந்து இந்த மாதிரி ஒரு இடமா உடச்சி உடச்சி நமக்கு தேவையான அளவுக்கு இடிக்கணும். ஏன்னா நானே இப்போ தான் ஏற்றிருக்கேன், இப்போ ஏற்றி லைவாக தான் இந்த லைவாங்கிற மாதிரி உங்கள் முன்னாடியே தான் உன்னை உள்ளே போனேன், பண்ண எல்லாமே உங்கள் முன்னாடி தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுட்டு உள்ள வரல, நான் வாய்ஸ் பண்ணும்போது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, அதனால் சொல்கிறேன், அது வேறு விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ பில்டு பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு தேவையான இது நம்மகிட்ட இருக்குது, 78 லீஃப் இருக்குது, அது வந்து அப்புறமா மேலே காட்டும். வந்து மேலே வந்து ஒன்று வரும். இப்போ நம்ம வந்து ஒன்றொன்னா உடச்சி பண்ணி என்னென்னமோ இப்போ வேலை இருக்குது பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒன்றொன்னா செய்யணும். இப்போ வந்து எல்லாமே சொல்லி தந்துட்டே இருக்கும், எனக்கே லைட்டாக கடுப்பாகுது வாய்ஸ் பண்ணும்போது, விளாடும்போது தெரியல வாய்ஸ் பண்ணும்போது கடுப்பாகுது. ஏனுங்க அசோக் குமார், உங்களுக்கு கடுப்பாகுதுங்களா? ஆமாங்க, ஏங்கோ உங்களுக்கு அவருக்கே அசோக்குக்கே கடுப்பாகுதாமா? உங்களுக்கு கடுப்பாச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பண்ணும்போது இப்படி தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா கேம் செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆயிடும், வேறு மாதிரி கேம் போவோம் இல்லைங்களா அசோக்கு? அது உண்மைதாங்க, அது செமையாக போச்சு கேமு. நான் இன்னொரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை அடுத்த பாட்டு கண்டிப்பாக வந்துடும், சீக்கிரமாக வாய்ஸ் பண்ணி போட்டுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றொன்னா சொல்லித்தருது, நீங்கள் பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அதே இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க இல்லையாங்க? ஆமாங்க, நீங்களும் டவுன்லோடு பண்ணி விளாண்டு பாருங்கள், லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனுங்க. எஸ்ஸுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே சொல்லித்தன்ருக்கு, நீங்கள் பார்த்துக்குங்க, எப்போ என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடுவோம், இது வந்து சப்ளை பண்ணி விட்ருவோம், நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. இது லைட்டாக கொஞ்சம் ஸ்டக் ஆகும், அதை கண்டுக்காதீங்க, அது அப்படி தான். ஏன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் எடுத்தேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வந்து கேம்ஸ் சில கேம்ஸ் மட்டும் ஸ்டக் ஆகும், கொஞ்சம் மட்டும் சர்ச் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு என்ன சொல்கிறதுனே கடுப்பாகுது, முதல்ல சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் நேரம் பண்ண பண்ண காண்டாகத்தான் செய்யும். இப்போ மேலே வந்துருச்சு, இப்போ நம்ம மஷ்ரூமும் இலையும் இருக்குது, போக போக மிச்ச ஐட்டங்கள் வந்துடும். ஒரு டைமண்ட் கேக்குது, அப்டேட் கொடுத்துருவோம், எதுக்கு சும்மா ஒரு டைமண்ட் தான், நான் போனால் போயிட்டு அந்த மாதிரி அப்படி சம்பாரிச்சுப்போம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து பார்த்துங்க மிஷினு, இதெல்லாம் முடியணும், அதே மாதிரி லெவலும் முடிஞ்சால் தான் அந்த இடம் ரிலீஸ் ஆகும். நான் அப்புறமா காட்டுறேன், சொல்கிறேன் என்ன இடம்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம இது சாப்டர் 2 போயாச்சு, உங்களுக்கு வந்து இப்போ குறிப்பிட்ட பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும், அதாவது குறிப்பிட்ட இடம். இப்போ இதுங்க சொல்கிறேன், இப்போ பற்றி சொல்லுதா, இப்போ காட்டாது அந்த குறிப்பிட்ட இடத்த, நான் சொல்லும் போது காட்டும், கொஞ்சம் நம்ம பண்ணிக்கலாம் கடைசியில் சொல்கிறோம். இந்த மேலே பாறையாட்ட தெரியுது பார்த்தீங்களா, மேலே டாப்பில் அது அது வரை தான் எண்டு, இப்போ நம்ம பாதி பண்ண பண்ண அது அப்படியே அந்த எண்டு வந்து பாறையாக தெரியும் உங்களுக்கு. போக போக காட்டுறேன் இதுங்க, ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இடத்தையும் ஓப்பன் பண்ணிப்போம் பாருங்கள், வண்டு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ரெண்டு ரொம்ப அட்டாக் பண்ணுது, நம்ம அண்டை போட்டு விட்டுறாங்க. இப்போ வந்து ஏதோ பண்ண சொல்லணும்னு நினைக்கிறேன், இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு இப்போ இதை பண்ண சொல்லுதா, மேஸ் கொடுத்துருவோம்,
அதுக்கான இடத்த இப்போ அந்த மேலே வந்து அந்த பாதகம் வச்சுருக்கீங்களா, அது வந்துச்சுன்னா நம்ம இந்த இந்த எறும்புங்க வந்து வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், அதுக்காகத்து அது காமிக்கும். இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஹேட்ச் பண்ணுவோம், ஹேட்ச் பண்ணியாச்சு. எவ்வளோ செகண்ட், 1.40 செகண்டு. ஸ்பீடப்பு யூஸ் பண்ணிடுவோம், ஸ்பீடப் மேலாம் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா பண்ணிடுவோம், பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போய் அட்டாக் பண்ணுது. இப்போ நம்ம வரம்புங்க 3 செத்தாலும் மிச்சம் 2 அண்ணம் அடிச்சிடும், இப்போ அடிச்சுட்டு இருக்குங்க. 2 அண்ணம் செத்துருச்சு, அப்பாடா கொண்டுட்டாங்க. இப்போ அதுங்கெல்லாம் அதுங்க இடத்துக்கே போயிடுச்சு. ஸ்டக் ஆகும், அதை கண்டுக்காதீங்க ப்ளீஸ். இதை இங்கே பாருங்கள், இப்போ பாறை தெரியுதா? இப்போ நான் இந்த இடத்த பண்ணுறேன்னா இதுதான் இல்லை, அதாவது இதுக்கு மேலே தோண்ட முடியாது. அந்த பாறை வந்துருக்குன்னா தோண்ட முடியாது. இதோட இந்த இடம் இப்படி இப்படியே போகும், ரைட் சைடில் போகும் இந்த இடம். இனிமேல் இப்போ அங்கங்கே அதாவது கட்ட சொல்லும். இதை வந்து நகர்த்தவும் செஞ்சுக்கலாம், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னு போடுறேன். எப்படி நகர்த்துறது என்னென்னு அடுத்த பாட்டில் வரும், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பாட். இது இந்த பாட்டை போகுது அப்போ வரும். இது இன்னமும் பண்ணி விட்ருச்சு. இப்போ நமக்கு அங்கே அடுத்த இடம் வந்தாச்சு. இப்போ வந்து இன்னும் நமக்கு கீழே போகும் இடம், மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிப்போம், இந்த கலெக்ட் பண்ணிப்போம், எல்லாமே கலெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்டர் 2-3 போயாச்சு நம்ம, சூப்பர் வர மாதிரி. இப்போ வந்து எல்லா இடத்தையும் ஓப்பன் பண்ணிடுவோம். ஏதோ வருது பாருங்கள், எனக்கு சத்தியமாக புரியல, உங்களுக்கு புரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்னென்னு. ஏன்னா இப்போ வார்த்தை ஒரு மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம டிஸ்பிளே வர போய் கிடக்குது, அது சரியாக தெரிய மாட்டேங்குது. அதில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் இடத்தையும் ஓப்பன் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு, அப்புறமா என்னென்ன பண்ணலாம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லா இடத்தையும் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு லார்வா செக்ஷன் வந்துருக்கு. இப்போ வந்து லார்வா ஓப்பன் பண்ணிடுவோம், இந்த பில்டு பண்ணிடுவோம். இதுக்கான இடத்த ஒரு வழி உருவாக்கி விட்ருவோம். வழி உருவாக்கி வச்சு அப்போ தான் எறும்புங்க வந்து போகும். அதுக்குனால தான் அந்த வழி உருவாக்க சொல்லுது, அப்புறம் தான் பில்டு பண்ண முடியும். வந்து பாருங்கள், இப்போ காமிச்சு பார்த்தீங்களா வெள்ளை கலரில், அது வரைக்கும் உங்களால் தோண்டிக்க முடியும். இப்போ வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இது போதைக்கு இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து அந்த ராணி முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது அப்டேட் தான் அங்கே இருக்கும் பாருங்கள். அந்த ராணி நான் பாதியோட மறைச்சிட்டேன். அந்த ராணி வந்து லெவலப் பண்ண போனால் நமக்கான இடமும் அதிகமாகும். நான் இந்த வீடியோவில் அதை காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்புறமா வரும் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்கும், ஒரு இடத்தையும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விடுவோம். வேகமாக துறக்கிறதுக்குள்ளேயே உசுறு போயிடும் போல் இருக்குது, என்ன பண்ணுறது. எல்லா இடத்தையும் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் நமக்கான வாட்டருக்கான ப்ளேஸ் வந்துருக்கு, அந்த வாட்டருக்கான ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணி வச்சுருவோம். அதை ஃபில் பண்ணால் நமக்கு வாட்டர் கிடைக்கும், இதுக்கான வழியை உருவாக்கி விட்ருவோம். வழியை உருவாகியாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிட்டே இருக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நம்ம பேரை வச்சுருவோம், நமக்கான பேரை வந்து வச்சுருவோம். அப்புறமா பைண்ட் பண்ணிக்கிறேன், நான் பைண்ட் அப்புறமா பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என் நேம் வச்சிடறேன், இந்த ரெட் ஆட்டை சொன்ன கரெக்டாக நேம் போட்டுப்போம், MS Siva. பாருங்கள் ஸ்டக் ஆகும், பெருசாக கண்டுக்காதீங்க. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு இப்படித்தான் பண்ணுது, பெருசாக கண்டுக்காதீங்க. MS Siva-ங்கிற அடையாளத்தை பதிச்சாச்சு. இப்போ நம்ம நேம் சக்ஸஸ் கொடுத்துருவோம், வெளியே வந்துடுவோம். இப்போ நம்ம வந்து இடத்தையெல்லாம் தோன்றதுக்கான வேலையை பார்ப்போம். அதுக்கு இதை தோன்றணும் போல இருக்குது, அப்போ தான் அங்கேயே போக முடியும். அது எனக்கு இப்போ தான் தெரியுது. அப்புறம் அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதெல்லாம் தோணோம்னா நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும். இது ஏதோ பாஞ்சு ஏறிட்டுருக்கு, ஏறட்டும் ஏறட்டும், அது என்ன ஃபுல்லாக ஏறணும் விட்டு என்னென்னு பார்த்துப்போம். பாருங்கள் இந்த பாறை வருது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கான எல்லாம். இதை விட்டு அடுத்தது தோண முடியாது. நீ வந்து இப்படி ரைட் சைடில் போய் அப்புறம் மேலே ஏறும், அப்படி தான் இருக்கும். நீ இப்போ இதுக்கான வழியை உருவாக்கி விட்ருவோம், எறும்புங்க வரக்கு. இப்போ பில்டு பண்ணிடுவோம். இது என்னது என்னன்னு தெரியல. ஓ, மஷ்ரூம் கிடைக்கும் போல இருக்குது. ஆமாம், மஷ்ரூம் தான் கிடைக்கும் போல இருக்குது. பரவாயில்ல, மஷ்ரூம் கிடச்சிட்டு இருக்குது. 18-18 அது கிடைக்கட்டும். ரொம்ப மூலையில் நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் பில்டு பண்ணிடுவோம். அடுத்து வேறு இங்கே இங்கே ஏதோ கிடைக்கும், இதான் தான் அந்த பாயிண்ட் வருது. அதுக்குள்ளே 11 ஏறிச்சா, மிஷின்ஸ் எதுவும் வந்துருக்கு போல இருக்கேன். கம்ப்ளீட்டே ஆகலையே மிஷின், அப்புறம் இது கட்டிச்சு. இங்கே வந்து ஒரு பில்டை போட்டுருவோம். இங்கே என்ன இருக்குது, இங்கே தான் நமக்கு கிடச்சிருக்கு. என்னென்னு பார்ப்போம் என்ன செய்யும்.
அப்புறம் ஒன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், இன்றைக்கி என்னோடய பர்த்டே எம்எஸ் சிவாவோட பிறந்த நாள். இன்றைக்கி விஷ் பண்ணுறவங்க விஷ் பண்ணிக்கங்க, விஷ் பண்ணாதவங்க விஷ் பண்ணாமல் டிஸ்லைக் போட்டுவிட்ருங்க, விஷ் பண்ணணும் இருந்தால் லைக் போட்டுவிட்ருங்க, விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக்கே போடுங்க, அப்புறம் விஷ் பண்ண ஆசையில்னா டிஸ்லைக் போடுங்க. என் பர்த்டே முடிஞ்ச யார் பார்த்தாலும் லைக் விஷ் பண்ணணும் இருந்தால் லைக் போடுங்க. இப்போ பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் விஷ் பண்ணுறதா நினச்சிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ஸ்பீட் பண்ணுறதெல்லாம் இருக்காட்டும் இன்னமும் இருக்குது, அவங்க ஏதோ பெருசாக தெரியல. இப்போ வந்து இதை இதை அடிச்சு விட்டுருவோம். பாருங்கள் 13 வந்துருச்சு, எதோ கிடைக்கும் போல இருக்குது. என்ன கிடைக்கணும் அப்புறமா பார்த்துப்போம். ஒன்று கிடச்சிருச்சு, ஒன்று கிடைக்கணும், கிடச்சிருச்சு. இப்போ என்ன கிடைக்கணும் நமக்கு? ஆமாம், ஒன்றுமே கிடைக்கல போகுது. அது எதுக்கு எதுவும் வந்துச்சு பார்த்தீங்களா? இது லாக் போட்டு பார்த்தா அந்த லெவல் முடிக்கும்போது நமக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்து நம்ம எல்லாம் பாருங்கள், அந்த பாறையாட்டம் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே தோண்ட முடியாது. பாருங்கள் லாக்கில் இருக்க பாருங்கள், அதை அன்லாக் பண்ணணும். நீங்கள் லெவல் ஏறணும், அப்புறம் சாப்டர் முடிக்கணும். இதெல்லாம் தோண்டுவோம் ஃபஸ்ட்டு. நான் கொஞ்ச நேரத்தில் போய் எல்லாத்தையும் தோண்டிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். எல்லாத்தையும் தோண்டி முடிச்சு வச்சு பாருங்கள், எல்லாம் வந்துருச்சா பாருங்கள். அன்லாக்ல இருக்கிறதெல்லாம் அப்புறம் டெவலப் பண்ணும்போது வந்துக்கும். நமக்கு செகண்ட் பார்ட்டுக்கு கூடிய சீக்கிரம் வரும், நாளைக்கே வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோடு முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் எம்எஸ்எஸ் சிவாகுவேன். இந்த பாய் பாய், டேக் கேர்.